நாமும் முடக்கட்டான் கீரையை சாப்பிட்டால் இளமையுடன் வாழலாம். எப்படி? அதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஏனென்றால் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது. விட்டமின், தாது உப்புக்கள் இவை அனைத்தும் நிறைந்துள்ளது. முடக்கட்டான் கீரையை பறித்து தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் மலச்சிக்கல், மூல நோய் அனைத்தும் குணமாகும். மற்றும் முடக்கட்டான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி உணவுடன் கலந்து சாப்பிடும் பொழுது மூட்டு வலி, கைகால் வலி, முதுகு வலி, உடல் வலி ஆகிய அனைத்தும் குணமாகும். அது மட்டுமல்லாமல் முடக்கட்டான் கீரையின் சாறை நாம் காதில் சிறிதளவு விட்டால் காது வலி, காதில் ஏற்படும் புண் இவை அனைத்தும் குணமாகும். பிறகு முடக்கட்டான் கீரையை பறித்து அதை நன்றாக அலசி அரைத்து இட்லி மாவுடன் கலந்து இட்லி அல்லது தோசை செய்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள மருத்துவ குணங்கள் அனைத்தும் நமக்கு எளிதில் கிடைக்கும். இதனால் மூட்டு வலி, முதுகு வலி, கைகால் வலி அனைத்தும் குணமாகும். மற்றும் முடக்கட்டான் கீரையை ரசம் செய்து சாப்பிடலாம். எப்படி என்றால், முடக்கட்டான் கீரை 200 கிராம், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1 தக்காளி, 5 பல்கற் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இவை அனைத்தும் சேர்த்து நாம் எப்பொழுதும் ரசம் வைப்பது போல் ரசம் செய்ய வேண்டியதுதான். இதுபோல் செய்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள மருத்துவ குணம் அனைத்தும் நமக்கு எளிதில் கிடைக்கும். இதனால் நமக்கு வயிற்றுப்புண், வாயு எளிதில் பிரியும். இது போன்ற மருத்துவ குணம் நிறைந்துள்ள முடக்கட்டானை நாம் பயன்படுத்தும் போது நாம் எப்பொழுதும் இளமையாக வாழ முடியும். முடக்கட்டான் கீரை எவ்வளவு எளிதில் கிடைக்கிறது.